நம்ம வந்து இப்போது லாஸ்ட் மந்த் கொல்லி போனோம். கொல்லி போன வீடியோ எடுக்கலை ஆக்சுவலாக, அதனால் ஃபோட்டோஸ் எல்லாம் கொலேஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு கிளியராக இருக்காது. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோவாக ரெடி பண்ணி போடுறேன். நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு பைக் எடுத்தேன். 3 மணி ஆக்சுவலாக டோட்டலாக 5 பேர் இந்த ட்ரிப்பில். 3 மணிக்கு நம்ம ஊரில் பைக் எடுத்தேன். நம்ம ஊரில் ராமநாதபுரமில் எடுத்தேன். அங்கேருந்து நமக்கு ரூட் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி, தேவக்கோட்டை, காரைக்குடி, திருச்சி, அதுக்கப்புறம் நாமக்கல், அங்கேருந்து சேந்தமங்கலம், அப்புறம் போனோம். கிட்டத்தட்ட திருச்சி போக எனக்கு ஒரு 6 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் ரூட் கிளியராக இருக்காது காரைக்குடி வரைக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு போயிட்டு ஒரு திருச்சிக்கு 6 மணிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து அந்த நாமக்கல் ரூட் பார்த்திங்கன்னா கரையிலே இருக்கும், அந்த கொள்ளிடம் ஆத்தங்கரையிலே இருக்கும். கொள்ளிடம் ஆத்தங்கரையிலேயே ரைட் சைடு போகிற மாதிரி இருக்கும். ரைட் சைடு ஒரு 6 to 8 2 மணி நேரம் அந்த ஆத்தங்கரையிலேயே போனேன். வேறு லெவலாக இருந்துச்சுங்க, பயங்கரமாக இருந்துச்சு, சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஈவினிங் டைமு, சன்செட் ஆகிறது, அதுக்கப்புறம் கூல் கிளைமேட்டு, கரையிலே பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி முன்னாடி வந்துட்டாங்க. ஒரு கரூர்லேருந்து ஒரு 2 பேர் அவங்களுக்கு பக்கம், அதனால் சீக்கிரம் வந்துட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட், அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க. பட் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் அந்த கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த கரை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு இந்த கரையிலே போனேன் நான். முசிறி முசிறி தாண்டி அதுக்கப்புறம் எங்கள் தொட்டியை முன்னாடி வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் நாமக்கல் போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் 3 பேர் வெயிட் பண்ணிட்ருந்தாங்க. ஒரு ஸ்கூட்டி 3 பேர்ன்ட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் நம்ம பைக்கில் போயிருந்தேன், பல்சரில் போயிருந்தேன். போயிட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்களை பிக்கப் பண்ணிட்டு சேந்தமங்கலம் போனேன். ஸோ சேந்தமங்கலம் இது ரோடு சுற்றி காமிக்கிது, வேறு ரோட்டில் போனோம். சேந்தமங்கலம் நாமக்கல் டு சேந்தமங்கலம் போனோம். சேந்தமங்கலம்னு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 9:30 மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம். மேலே ஆக்சுவலாக மேலே அந்த செம்மேடு இந்த இருக்கு பாருங்களா, இதுதான் கொல்லி ஹில்ஸு. இங்கே போக ஆரம்பித்தோம், நைட்டு ஏற ஆரம்பித்தோம். ஒரு 10 மணி ஆயிடுச்சு ஏறுறதுக்கு. ஏறும்போது உள்ள ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவலு, ட்ராவல் முடிச்சுட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம். ஏற ஆரம்பித்த உடனே நல்ல ஜில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட் டைம் வேறு சொல்லவா வேணும், ஏன்னா நடுவில் அந்த மிருகங்கள் மட்டும் வரல, அவ்வளோதான். மேலே ஏறினோடனே ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தா ஃபுல் நாமக்கல்லும் தெரிஞ்சது, தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்கும் அந்த அந்த நடுவில் ஒரு ஹில்ஸ் மாதிரி இருப்பாருங்க, அது நைனாமலைன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் நாமக்கல்லே இருக்குது, அந்த மலை நாமக்கல் நடுவில் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. 11 மணியில் சிவான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தரோட வீடு அங்கே இருக்குது, அவங்க வீட்டில் போய்ட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு கொஞ்சம் வீட்டில் அப்படியே மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு சமைக்க ஆரம்பித்தோம். நாங்கள் எப்படி சமைச்சு நல்லா சாப்பிட்டு பூரி பண்ணோம். ஏன்னா பூரி பண்ணது சப்பாத்தி ஆயிடுச்சு, ஒரு சில இது மட்டும் பூரியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி சரி கொஞ்சம் அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஒரு வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது, வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படி சும்மா 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு ஓடை மாதிரி இருந்துச்சு. அந்த ஓடையில் உட்காந்து அப்படியே எல்லோரும் வரிசையாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு காலில் கழுவிட்டு குளிக்கல, கை கால் மூஞ்சியெல்லாம் நல்லா கழுவிடும், நல்லா தண்ணி ஜில்லுன்னு இருந்தது ஓடை மாதிரி. அப்படியே குளிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு கோயிலுக்கு போனோம். ஒரு சிவன் கோயில், அர்ப்பணீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே கோயில் பக்கத்துலேயே ஒரு அருவி ஒன்று இருக்குது. அருவி ரெண்டு அருவி இருக்குது, சிற்றருவின்னு சொல்லிட்டு சும்மா சின்ன அருவி மாதிரி ஓடும். அதுக்கப்புறம் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஆகாய கங்கை தான் இருக்குது அங்கே. அங்கே இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஃபால்ஸ், அது ஒன்று தான். பட் நாங்கள் போன டைமுக்கு லாக்டவுனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உள்ளே யாரையும் விடலை. அதோட சிற்றருவியில் மட்டும் போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் அடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. வியூ பாயிண்ட் அந்த ஃபோட்டோ காட்ட பாருங்கள், அந்த வியூ பாயிண்ட் இது. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா தூரத்தில் ஒரு மலை தெரியுதா, அந்த மலை பச்சை மலைன்னு சொன்னாங்க. பட் ஆனால் பச்சை மலையாக என்னென்னு தெரியலை எங்களுக்கு, பார்த்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபால்ஸ் ஒன்று போனோம், மாசிலா ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க அது பேர், மாசிலா ஃபால்ஸ் போனோம். பட் அங்கேயும் போலீஸ்லாம் நின்றுருந்தாங்க, சீக்கிரம் வந்துருங்க, நாங்கள் போயிட்டு ஆல்ரெடி குளிச்சிட்டு அதனால் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். மாசிலா ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோயில் மேலே ஒரு மலை மேலே ஒரு 1 hour ஏறணும்னு நினைக்கிறேன். அந்த மலைக்கு 1 hour கூடவே இருந்துச்சு ஏறணும், நல்லா இருந்தது. ஆனால் ஏறும்போது கொஞ்சம்
மலையில் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பேர் பெரியசாமி கோவில்னு சொல்லுவாங்க. அது இது குலதெய்வம் மாதிரி போல் பெரியசாமி கோவில்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது தான் வச்சாம்பார் ஆப்பு நம்ம தலைவன் அவன் போலீஸ் ஜீப் நிற்க ஆரம்பிச்சாங்க. நின்றாங்க, மறைச்சாங்க. சரி எதுக்கு என்ன மறைக்கிறாங்கன்னு தெரியல. நின்றோம், பார்த்தா திடீர்னு மாஸ்க் போடலைன்னு சொல்லிட்டு மூணு வண்டியில் மூணு பேருக்கு ஃபைன் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் கட்டினோம், இன்னும் ஒருத்தருக்கு கட்டலை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதோட ஃபைன் கட்டிட்டு மறுபடியும் ஒரு பெரிய ஊரை தாண்டி தான் நம்ம இருக்க வீட்டுக்கு போனோம். அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது, அந்த வியூ பாயிண்ட்டு ஃபோட்டோஸ் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இருக்க காட்டியிருக்கேன். அந்த அங்கே போயிட்டு வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது. மேலே ஒரு இந்த காட்ஸ் எல்லாம் நின்று மேலே இந்த அப்படியே பார்ப்பாங்கல்ல, சுற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி வச்சுருந்தாங்க. அது மேலே ஏறி நின்று பார்த்தோம், ஃபுல் வியூ கிடச்சிது. அதோட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதோட கிளம்பிட்டோம் நாங்கள், ஒரு டீயை போட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஜம இன்னொரு அண்ணன் பக்கத்துலேயே கண்ணன் சொல்லிட்டு இன்னொரு அண்ணன் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டில் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிவிட்டு அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் இடம்லாம் இருக்குது, அந்த இடம்லாம் அதை காட்ட பாருங்கள். இது அங்கேருந்து வியூ, அந்த இடத்தோட வியூ. அங்கே கொஞ்சம் போயிட்டு கொஞ்சமாக ஃபோட்டோஸ் குறைங்க தரையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு இங்கே ஒரு வயல் தெரியுது பாருங்கள், அந்த வயல் வந்து அந்த அண்ணனோட வயல் தான். நெல் போட்டிருக்கிறாங்க. இது வந்து டிராக்டர் வச்சோ இதை வச்சோலாம் அவ்வளோ ஓட்டுறது கிடையாது, இவங்களே தனியாக கொத்தி இவங்களே நடவு நட்டு போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பண்ணிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழைத்தோப்பு வச்சுருக்குறாங்க போல், வாழை அவங்க நமரான்னு சொல்லிட்டு ஒரு மலை வாழைன்னு சொல்ல போல, அது மலையில் உள்ள ஒரு வெரைட்டி. அது கொஞ்சம் கொடுத்தாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூர் கொடுத்தாங்க. அந்த தூர் எடுத்துகிட்டு வந்தாச்சு, வச்சாச்சு நம்ம வீட்டில். அது நல்லா வந்துருச்சு. அப்படியே பார்த்தோம் அவங்க வீட்டில், மறுபடியும் பார்த்துட்டு அவங்க வீட்டில் அங்கேயே சாப்பிட்டு மறுபடியும் அப்படி ஒரு கிளம்பினோம். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பசங்க நான் பைக்கில் வர்றதை பார்த்துட்டு அவனுங்களை ரேஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அவங்க வண்டியில் ரேஸ் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. இதான் எங்கள் வண்டின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படியே பார்த்துட்டு ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க தெரிஞ்சவங்க போல் நம்ம அண்ணனுக்கு. அந்த பாட்டி வாழைப்பழம் நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தார் எடுத்து கொடுத்துட்டாங்க. தார் எடுத்து கொடுத்துருந்தாங்க, நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த வாழைப்பழத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓடை போனோம். அந்த ஓடை என்ன, ஓடை கரையிலேயே அப்படியே நடந்து போகணும் போல் சொன்னாங்க. சரி பக்கத்துலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது போய்கிட்டே இருக்கும். ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போனோம், நல்லா இருந்தது. ஆனால் ஒரு காட்டுக்குள்ளேயே ஓடைக்குள்ளே அந்த ஓடக்கரையிலேயே நடந்து போனோம். நடந்து போனோன்னே கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. இந்த அண்ணன் உட்காந்துருக்காரு பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. அங்கே அப்படியே குளித்தோம், எல்லோரும் குளிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணோம், குரங்கு தரலாம் நிறையா பண்ணோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட முடிச்சிட்டோம். சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். கிளம்பி மறுபடியும் அண்ணா வீட்டுக்கு வந்துட்டு சிவாண்ணா வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரையும் பார்த்துட்டு பாய் பாய் பைன்னு சொல்லிட்டு வச்சோம். அப்படியே எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பியாச்சு. போகிற வழியில் மறுபடியும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பட்டயமுருகன் அண்ணனுக்கு மணிமகுடம் சுட்டும் விழான்னு சொல்லிட்டு அப்படி சும்மா போட்டோம் அவருக்கு. கிடைச்சியா, ஏன்னா நம்மளை அங்கே கூப்பிட்டு போய் அங்கே எல்லா இடத்தையும் காமிச்சது, எல்லாரையும் நமக்கு இன்ட்ரோ கொடுத்தது எல்லாம் பட்டயமுருகன் தான். அதனால் அவருக்கு ஒரு மணிமகுடம் சுடியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிப்பு, அதோட முடிஞ்சிருச்சு. பயங்கரமான வேறு லெவல் ட்ரிப்பாக இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸ் இது. அப்புறம் நீ கண்டிப்பாக டைம் கிடைச்சா கண்டிப்பாக கொல்லிமலை போயிட்டு அங்கே மறக்காமல் போயிட்டு வாங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க.